ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா சிஎன்சி கேட் கேம்ப் ட்ரைனிங் சென்டர் மாஸ்டர் கேம்ப் 2022. நான் உங்கள் சரவணன். ஸோ என்ன, ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும், பார்க்கணும்னு ரொம்ப, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப எனக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் தொடர்ந்து நம்மளுக்கு அட்மிஷன் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால, பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் விட்டுறக்கூடாதுல்ல, அவங்க ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் மெயினாக நான் வந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஃபியூ டேஸாகவே வந்து எனக்கு கால் வருது. பட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் நான் ஆட்டோ கேடு சால்டக்ஸ் மாஸ்டர்கேம், இதுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸு? நான் ஆட்டோ கேடில் பண்ணுற ட்ராயிங், சால்டக்ஸில் பண்ணுற ட்ராயிங் மாஸ்டர்கேமில் பண்ண முடியுமா? இதுல வெறும் கேம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் கேடு வந்து நம்ம இதுலயே பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல கம்பெனிஸ்ல என்ன மாதிரி கேட்பாங்க? ஸோ நான் டிப்ளமா முடிச்சிருக்கேனா, ஃப்ரெஷர் தான், நான் கன்னியாகுமரியில இருக்கேன், சிதம்பரத்துல இருக்கேன் அப்படின்லாம் கால் பண்ணுவாங்க. ஓகே, யூடியூப் எங்களோட சேனல் பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இப்ப நம்ம கிட்ட ஒரு டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. ஓகே, 3D மாடலிங். ஓகே, ஸோ டிசைன்னாலே என்ன உங்களுக்கு? டிசைனை பொறுத்த வரைக்கும் 2D ஸ்கெட்சிங் அண்ட் 3D மாடலிங். ஸோ 2D ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் சஜஷன்ல நான் சொல்றேன், மாஸ்டர் கேம் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு மாஸ்டர் கேம்ல. ஸோ 2Dக்கு வந்து என்டையர் வயர் ஃப்ரேம் பேஜை ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு ஆர்க் கமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டா மட்டுமே இவ்வளோ ஆர்க் கமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, எக்ஸ்பெஷலாக 2Dக்கு வந்து மாஸ்டர் கேம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஆட்டோ கேடுக்கு நிகர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். பட் ஆனால் ஆட்டோ கேடு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், போத் ஆர் ஈக்குவல். பட் அதை விட மாஸ்டர் கேம் என்னை கேட்டால் என்னோட பர்சனல் சஜஷனில் ஒன் ஸ்டெப் குட். ஸோ நிறைய 2D ட்ராயிங் ரொம்ப எளிமையாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியராக பண்ணலாம். ஓகே, 3D மாடலிங் அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த மாடல் இருக்கு, இந்த மாடலை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்றோம், மாடல் மேக்கிங் பண்றோம் அப்படின்றது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆட்டோ கேட் ஈஸியா இருக்குமா, மாஸ்டர் கேம்ல ஈஸியா இருக்குமானா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு மட்டும் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, இது ஈஸி அது ஈஸின்லாம் கிடையாது. எதுவுமே டிபெண்ட் அப்பான் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. இது ஈஸி அது ஈஸின்னா நம்ம வந்து எதையுமே ஈஸியா பாத்துட முடியாது. கரெக்டா கஷ்டப்பட்டாதான் அதுக்கான பலன் கிடைக்கும்ன்றது காலங்காலமா சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது ட்ரூ. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இது ஈஸியா இருக்குமா அது ஈஸியா இருக்குமான்றத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஃப்ரெஷராகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது பண்ணாம, ஒரு ஃப்ரெஷராகவே மாறி ஒரு ஃப்ரெஷர் இந்த டிராயிங்கை ட்ரா பண்றப்போ அவங்க என்னென்ன ஆப்ஸ்டிகல்ஸ், என்னென்ன ட்ரபிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு டீச் பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ரெஷராகவே மாறிதான், உங்களோட மனநிலைமையிலிருந்து இருந்து தான் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க முடியும். கரெக்டா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு இதுல போயிட்டு நான் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது, அந்த ஒரு துணுதுலாம் ட்ரைனிங் கொடுக்க கூடாது. உங்க கீழே இறங்கி வந்து உங்களாகவே மாறி நீங்க என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, அதை எப்படி சரி பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது தான் எங்களோட மெயின் எய்மு. ஏன்னா ஜாப் தான் மெயின், ஜாப் இல்லாம இதை கத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இது வந்து ஒரு கீ மாதிரி, மாஸ்டர் கேம்ன்றது கீ ஜாப் கேட்டை வந்து ஓப்பன் பண்றதுக்கு. பட் நவ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குங்க, செம்ம ஸ்கோப் இருக்கு. நான் டெய்லியுமே கால் பண்றவங்ககிட்டலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதே நான் எப்பவுமே ஷோ பண்றது வந்து இண்டீட் போர்ட்டல் தான். கரெக்டா, ஸோ இங்க நல்ல ஸ்கோப் இருக்கு, இது வந்து யாருமே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, நான் இப்போ நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வரேனுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மாஸ்டர் கேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன், மாஸ்டர் கேம்னே டைப் பண்ணுறேன். நான் சிஎன்சி விஎம்சிலாம் டைப் பண்ணல, மாஸ்டர் கேம் டைப் பண்ணி நான் கோயம்புத்தூர் சென்னை எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கிறேன், ஃபைன் ஜாப்ஸ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபைன் பண்ணி எனக்கு விஎம்சி ப்ரோக்ராமர் இருந்தால் கொண்டு வருது. ஸோ மினிமம் சேலரி 15 டு மேக்ஸிமம் சேலரி 25,000. ஸோ மணி வந்து யாருமே ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. கரெக்டா, இன்னைக்கு அவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, நம்ம ஈஸியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ வீடியோ எடிட்டிங்கு, எத்தனை அவர் ஒர்க்கு, அவங்க சாப்பாடெல்லாம் விட்டுட்டு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடவே போறாங்க. ஸோ எல்லா யூடியூபர்ஸுமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் பண்றாங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது கை ஷேக் ஆகக்கூடாது, கிளாக் இது அட்மாஸ்பியர்ல இருக்கிற பிரைட்னஸ் பார்ப்பாங்க. இவ்வளோ இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பணம் கிடைக்குது, நம்ம வேலை பார்த்து பணம் கிடைக்குதுன்னா அது கம்மியும் அதிகமும். பட்
கம்மியா வாங்குறவங்க என்னைக்குமே கம்மியாவே வாங்கி சாக மாட்டாங்க, கரெக்டா? அதிகமா வாங்குறவங்க எடுத்தோடனே அதிகமா வாங்கி அப்படியே மேல போவாங்களான்றது சொல்ல முடியாது, அவங்கவுங்க ஸ்கில்ல பொறுத்துதான் இருக்குது. ஓகே, நான் இங்க ஸ்ரீ விநாயகா சிஎன்சியில ட்ரெயினர்ல ஜாயின் பண்ணும்போது என்னோட சேலரியும் கம்மி தான், பட் அதுக்கப்புறம் நான் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண அதுக்கான பிரைஸ், அதுக்கான என்னோட எஃபர்ட் பார்த்துட்டு எங்க சார் பத்மநாபன் சார் எனக்கு என்னை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காரு, எனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காரு, என்னை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு ரீசன் அவர் தான், 80%. ஓகே, என்ன ஒரு இந்த ஒரு சொசைட்டில என்ன ஒரு நல்ல இதுவா வச்சிருக்காரு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வச்சிருக்காரு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் உங்களுக்கும் கிடைக்கும், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க, விஎம்சி ப்ரோக்ராம் இருக்கு, எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு பாருங்க. அவங்க எதிர்பார்க்கறது, நான் இதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை பிரதர்ஸ். குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா ஓகே, ஐடிஐ ஓகே, இன்ஜினியரிங் ஓகே, இல்லை தனியா நீங்க ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். ஓகே, மாஸ்டர் கேம் ப்ரோக்ராம் மஸ்ட் பேசிக்ஸ். ஸோ சேலரி 25,000 நீங்க இன்டர்வியூல போய் உங்க திறமையை காமிச்சு நீங்க 30-35 கூட நீங்க கிளைம் பண்ணலாம், கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. உங்களால எல்லா ஓனர்ஸுமே, இப்போ இந்த வீடியோ யாராவது ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, எம்டிஎஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க தரத்துக்கு ரெடியா இருப்பாங்க பிரதர்ஸ். உங்களால கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, அட்வான்டேஜ் வருதுன்னா அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே, கொடுக்காமலாம் யாருமே உழைப்பை வாங்கிட்டுலாம் சீட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சின்றது ஒரு கன்சிஸ்டண்டான வளர்ச்சியா இருக்காது. ஓகே, ஸோ ஜாப்ஸ் நிறைய இருக்கு. நீங்க இங்க போய் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க சிங்கப்பூர்னு பார்த்தா கூட சிங்கப்பூர்லயுமே ஜாப் இருக்கு, மாஸ்டர் கேம் ரிலேட்டடா ஜாப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நான் கண்ட்ரில வேணா சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், சிங்கப்பூர். பட் நீங்க ட்ரை பண்ணணும் பிரதர்ஸ், ஓகே, ட்ரை பண்ணணும். சிங்கப்பூர்ல இருக்கு ஜாப் இருக்கு, பட் நீங்க ட்ரை பண்ணாம எனக்கு அப்படியே வந்துருமா, அவங்களே போன் பண்ணுவாங்களா அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது. ஸோ நான் மாஸ்டர் கேம்ப் போட்டிருக்கேன், ப்ரொடக்ஷன் சீனியர் மேனேஜர் கூட எடுக்கிறாங்க, $5,000 to $9,000. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. பட் மாஸ்டர் கேம்ப் தான் கேட்கறாங்க, ஃபனுக் கண்ட்ரோல் தான் கேட்கறாங்க, சூப்பர். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, சிஎன்சி கேட் கேம் இன்ஜினியர், இதோட போஸ்டிங்கே அதான், நீங்க கேம் முடிச்சாலும் உங்களுக்கு போஸ்டிங்கே கேட் கேம் இன்ஜினியர் தான். சிஎன்சி ப்ரோக்ராம் என்றைக்குமே சிங்கப்பூர்ல ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கும், மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர்ல ஸ்கோப் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு 10 minutes நம்ம இதை பற்றிலாம் பேசியாச்சு, ஒரு அவுட் பவுண்டரி போயிட்டு வந்தாச்சு, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஒரு டிராயிங் இருக்கு, இதை மாஸ்டர் கேம்ல சக்சஸ்ஃபுல்லாக நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எளிமையான முறையில் என்னால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுமா, நான் ஒரு எலக்ட்ரிஷியன், நான் ஒரு பிளம்பர், இப்போ என்னோட லைஃப்பை நான் மாற்ற முடியுமா, 35 ஏஜ் ஆகுது, 40 ஏஜ் ஆகுது, எப்போ வேணால் மாற்றலாம் ப்ரோ, அது நம்ம லைஃப், அது நம்ம வேலை கொடுத்தலாம் ஒன்றும் வாங்கலை, பிறக்கும் போதே நம்ம கூட இருக்குது, எப்போ வேணால் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றலாம், அது நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம தான் முயற்சி பண்ணணும், புரியுதா? எப்போ வேணால் மாற்றலாம், இந்த செகண்ட், இந்த நிமிஷம், இந்த ஹவர், எப்போ வேணால் நீங்கள் மாற்றலாம். ஸோ பி பிரேவ், பி ஹானஸ்ட் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ ஆல்வேஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஒரு டிராயிங் இருக்கு, இது ஐசோமெட்ரிக் பிளேன் சொல்லுவாங்க, இது டாப் பிளேன், இது ஃப்ரண்ட் பிளேன், இது ரைட் சைட் பிளேன். ஓகே, இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குலாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகுது, பேசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கே போறது. எப்படி நம்ம ஒரு ஜிம்முக்கு போனா ஃபர்ஸ்ட் வந்து புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டபுள் பேர், அதுதான் வந்து ஒரு 3 months பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிளாட் பெஞ்ச் ப்ரெஸ், அதுக்கப்புறம் தான் பைசப் கர்ல், எல்லாமே அப்படிதான் போவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா, எடுத்தோடனே 30 நாளில் கேட் கேம்ப் ப்ரோக்ராமர் ஆவது எப்படி, அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? அந்த மாதிரிலாம் சான்ஸே கிடையாது. 30 நாள்ல ஒருத்தன் கேட் கேம்ப் ப்ரோக்ராமர் ஆயிடுறான் அப்படின்னா அவங்க பாஷையில சொல்லுவாங்க, எவ்வளோ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான், அந்த மாதிரி தான், அப்படி கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்கான எஃபர்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், ஒரு நாளைக்கு 2 hour, ஒரு நாளைக்கு 3 hour உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் இருக்கும், சரியா? அதுக்கேற்ற பூஸ்ட், அதுக்கேற்ற சப்ளிமெண்ட் உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்னா நான் கொடுக்குறது நாலேஜ் சப்ளிமெண்ட் பிரெயினுக்கு. ஸோ இனிஷியல் ட்ரைனிங் இப்படி தான் பிரதர்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், பிளேன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் நான் உள்ளே வருவேன். அதுக்கப்புறம் இப்போ நான் மாஸ்டர் கேம் 2022 யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லாயிருக்கும், ஒரு கலர்ஃபுல்லான சாஃப்ட்வேர், நல்லாயிருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கே ஸ்மூத்தாக இருக்கும், நல்ல ஒரு அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா
ஓகே, அது அவங்க தான் இதோட ஹோம் டவுன் மாதிரி. ஸோ நல்ல சாஃப்ட்வேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதில் 3 இயர்ஸாக இருக்கேன், வேறு எந்த ஃபீல்டுக்கும் போக எனக்கு மனசு வரல, இதுலதான் இருக்கேன். நல்லா இருக்கு எனக்கு. டே பை டே பசங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது, அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும்போது, நானுமே நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை ட்ராப் பண்ணுறேன். ஓகே, நான் டாப் பிளேனை வந்து என்னோட ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 150 mm அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து 200 mm. ஓகே, நம்ம தேடக்கூடாது, இங்கே தான் இருக்கும், மூணு தான் இருக்குது, அதில் எங்கேயாவது இடத்துல கொடுத்துருக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, 200 mm. இது இன்ஜினியரிங் ட்ராயிங்காக கேட்டிங்கன்னா, இது வந்து 3D மாடலிங் ட்ராயிங். இன்ஜினியரிங் ட்ராயிங் அது வேறு, அதில் GDMT-லாம் இருக்கும், டாலரன்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் மாஸ்டர் கேம் போகிறேன், ரெக்டாங்கிள் போகிறேன், சென்ட்ரு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், ஆங்கர் டு சென்டர். ரெக்டாங்கிள் வந்து நான் ஆங்கர் டு சென்டர் கொடுக்குறேன். வித்துன்றது எக்ஸ் ஆக்சிஸ், எப்போவுமே எல்லா சாஃப்ட்வேர்லையுமே ரெக்டாங்கிள் வித்துன்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே சரி, இப்போ வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 200 கொடுத்துருக்காங்க. ஹைட்டுன்றது ஒய் ஆக்சிஸ், 150 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 200 mm அண்ட் 150 mm. ஓகே, நான் ரைட் கிளிக் கொடுத்து ஃபிட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ செகண்ட் திங் என்னன்னா, இதுலலாம் ரேடியஸ் வருது, பட் அந்த ரேடியஸ்லாம் நம்ம வந்து இப்போவே 2D-லயே கிரியேட் பண்ணணுமான்லாம் கிடையாது, நம்ம லேட்டர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இது எவ்வளவுக்கு இந்த பாடியை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், அதாவது 2D-ஐ 3D-ஆ கன்வெர்ட் பண்ணணும்னா, ரேடியஸ் 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் N2 பண்ண போறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் ஐசோமெட்ரிக் வரேன். இப்போ சாலிட் போறேன், எக்ஸ்ட்ரூட் போறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸில் ஒரு 36 mm, அதாவது ரேடியஸ் 18, நான் டயாமீட்டரில் ஒரு 36 எடுத்துக்கிறேன். இப்போ இதில் எல்லா கார்னர்லையுமே அவங்க அதான் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் 18 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, அப்போ நான் கான்ஸ்டன்ட் ஃபில்லட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பாடியை ஆஃப் பண்ணிக்கிறேன், ஃபேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன், எட்ஜ் மட்டும் ஆனில் வச்சுட்டு இது இது ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த எட்ஜு இந்த எட்ஜு, அதுக்கப்புறம் இங்கே இங்கே திருப்பி ஐசோமெட்ரிக் வியூக்கே வந்துட்டு இந்த எட்ஜு இந்த எட்ஜ். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ரேடியஸ் 18. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாதிரி ஷார்ப் எட்ஜாக இருக்குது, ஒரு கர்வ்டு பாத்து இல்லை, கரெக்டாக ஒரு கர்வ்டான பாடி இல்லை, ஷார்ப் எட்ஜாக இருக்குது. ஸோ அது அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மில்டர்டு கார்னர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது மெயினாக வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரவுண்டிங் கார்னர்ஸ், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, இது மாதிரி ஓகே அந்த ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரவுண்டிங் கார்னர்ஸாக மாற்றுறது. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், தட் மீன்ஸ் எனேபிள் பண்ணுறேன். எஸ் இப்போ எனக்கு ஸோ ரவுண்டு கார்னராக எனக்கு வந்துருச்சு. ஓகே சரி, இதுக்கப்புறம் இதில் இருக்கிற 2D இருக்குல்ல, அந்த 2D-யை வந்து நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மாஸ்டர் கேமில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு ட்ரெய்லராக இருக்கேன், சரியா? ஸோ அப்படி ஹோமில் போகிறேன், ஹைட் ஆப்ஷன் போகிறேன், பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய 2D-யை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இந்த 3 kinds ஆஃப் சர்க்கிள்ஸை நான் ட்ரா பண்ண போகிறேன். அதுதான் என்னோட அடுத்த பிளான், மை நெக்ஸ்ட் பிளான். ஓகே, ஸோ அதை எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, ரேடியஸ் 40, ரேடியஸ் 30, டயா 30. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோ இங்கே இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 62 mm. தட் மீன்ஸ் நம்மளுக்கும் அந்த எட்ஜ் இருக்குது, இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த எட்ஜு. ஸோ இப்போ நான் ஒயர் ஃப்ரேமில் லைன் போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி நான் டாப் அப்படின்ற பிளேனை வச்சுக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து 62 mm ஒரு லைன் போடுறேன். இப்போ அங்கே சர்க்கிளில் போயிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் செட்டிங், ஓகே ஓகே ஃபைன். ஓகே, ஸோ ரேடியஸ் 40, ரேடியஸ் 30, டயா 30. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரேடியஸ் 40, அதுக்கப்புறம் ரேடியஸ் 30, அதுக்கப்புறம் டயா 30.
இனிமே இந்த லைன் எனக்கு தேவையில்லை, ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே சரி, இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஐசோமெட்ரிக் வரதுக்கு பிஃபோராக இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னா இந்த 75 டிகிரி லைன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி மாஸ்டர் கேமரா ட்ரா பண்ண போறோம்னா, அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க டிராயிங்ல, 40 mm, அந்த லைனோட டிஸ்டன்ஸ் வந்து 40 mm ஃப்ரம் சென்டர் டு டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஒரு க்ளூ போதும். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்லைட்டாக இப்படி என் பாடியை ரொட்டேட் பண்ணிட்டு லைனில் போயிட்டு கரெக்டாக இந்த எட்ஜு அங்கேருந்து 40 mm ஒரு லைன் போட்டுப்பேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போ அந்த 40 mm லைனை தான் நான் 75 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் மாஸ்டர் கேமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட் தான் டிரான்ஸ்ஃபார்ம் டைனமிக். இந்த கமெண்ட் வந்து சில சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்காது, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்ற டிரான்ஸ்லேட்டு ரொட்டேட்லாம் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும், பட் டிரான்ஸ்லேட் இருக்காது, டைனமிக் இருக்காது, சால்ட்வொர்க்ஸில் கூட ஐ திங்க் தட் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ அது இது கொஞ்சம் நல்ல கமெண்ட், நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணிட்டு நான் எண்டு செலெக்ஷன் கொடுக்குறேன். அவங்க என்கிட்ட டெம்பரவரியாக ஒரு ஆரிஜின் கொடுப்பாங்க, அதை இந்த இடத்துல வச்சு இந்த ப்ளூ கலர் ஆர்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி -75 டிகிரி, ஏன்னா இந்த இந்த மோஷனில் போச்சுன்னா நெகட்டிவ் சைன் தான் வரும். ஸோ -75 டிகிரி என்டர், ஒன்ஸ் அகெயின் என்டர். ஓகே, இப்போ நான் இந்த லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயர் ஃப்ரேம் போகிறேன், மாடிஃபை லென்த் போகிறேன், இங்கே வந்து ஒரு 35 mm கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ ரைட் கிளிக் கொடுத்து கிளியர் கலர்ஸ், எதுக்காகனா இது ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்குல்ல நம்ம அந்த ரொட்டேட் பண்ணதுனால, அதனால கிளியர் கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரொம்ப பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ட்ரைனிங் வரும்போது உங்களையே வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண இது பண்ணும்போது லைவாக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் டிராயிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சர்க்கிளுக்கும் அந்த லைனுக்கும் இன்பிட்வீன்ல ரேடியஸ் 25 பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம மாஸ்டர் கேமில் என்ன கமெண்ட்டை பயன்படுத்த போறோம் அப்படின்னா ஃபில்லட், அதுதான் வந்து ரேடியஸ். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளும் இந்த லைனும் செலக்ட் பண்ணி இங்க ரேடியஸ் 25 அப்படின்னு கொடுத்துட்டேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சைடில் இருக்கிற சர்க்கிள் ஸ்லைட்டாக ட்ரிம் ஆயிடுச்சு. ஸோ அது ட்ரிம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரிம் என்டிட்டியை டிசபிள் பண்ணணும். டிசபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்த மட்டும் இந்த டிவைடு அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுங்க. ஓகே, ஸோ மிஸ்டேக் இஸ் காமன், அது நடக்கதான் செய்யும், கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த என்டிட்டியை நம்ம அப்படியே ஆஃப்செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பண்ண போறோம், 10 mm ஆஃப்செட் பண்ண போறோம். ஸோ இதில் ரெண்டு என்டிட்டிஸ் இருக்கு. என்டிட்டிஸ்ன்றது அவங்க அமெரிக்கன் லாங்குவேஜில் சாஃப்ட்வேரில் நம்ம லைனு, சிங்கிள் லைன், சிங்கிள் ஆர்க்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு என்டிட்டி, இது ஒரு என்டிட்டி, அந்த ரெண்டு என்டிட்டியுமே சேர்த்து தான் நான் ஆஃப்செட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ அதனால நான் ஆஃப்செட் என்டிட்டியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆஃப்செட் செயின், அதில் நான் இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ டைரக்ஷன் வந்து இதுக்கு இந்த பக்கம் வச்சுட்டு 10 mm அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ மாடிஃபை லென்த்தில் போயிட்டு ஒரு 5 mm இந்த ரெண்டு லைனையுமே அவுட்டரில் மாடிஃபை பண்ணுறேன். எதுக்காகன்னு சொல்கிறேன், ஏன்னா நம்ம அந்த பாடியை வந்து கட் பண்ணணும், ஓப்பன், ஃபுல் ஓப்பனில் கட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த பாடியும் தாண்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். சரியா, ஈஸி தான். நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 1 week தான், அதுக்கப்புறம் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல மிரர், இதுவும் 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 அண்ட் செலெக்ஷன். ஸோ எனக்கு அப்படியே இங்கே இருக்கிற என்டிட்டி எனக்கு இங்கே அப்படியே மிரர் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வயர் ஃப்ரேம்ல லைன்ல போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். பட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, என்னன்றது டிவைடில் போய் முதல்ல இங்கே இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன், அந்த டிராயிங்கில் இருக்கிற மாதிரியே. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. கிளியர் கலர்ஸ். இப்போ ஐசோமெட்ரிக் வாங்க. ஓகே, இப்போ இந்த டெப்த் இருக்குல்ல, இந்த டெப்த்,
ஸோ அந்த டெப்த் வந்து எவ்வளோக்கு கட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், 15 mm கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நானும் இப்போது 15 mm தான் அதை கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இதோ இங்கே பாருங்கள், 15 mm கட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம், ட்ரான்ஸ்லேட், என் கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு என்டிட்டியை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், எல்லாமே செலக்ட் ஆகிடும். எண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்றேன், ப்ளூனா இசட் ஆக்சிஸ், ரெட்னா எக்ஸு, க்ரீன்னா ஒய். ஸோ நான் இசட் ஆக்சிஸில் -15 mm என்டர் மூவ். ஓகே, இப்போ ரைட் கிளிக், கிளியர் கலர்ஸ். ஸோ அது எவ்வளோ உள்ளே போயிருக்குன்றத பார்க்கலாம். இங்கே ரைட் சைடில் பாட்டமில் வந்தீங்கன்னா டிரான்ஸ்லன்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ண போகிறேன், அதாவது மேலே இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ண போகிறேன், கீழே இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ண போகிறேன். பண்ணிட்டேன்னா இப்போ அதை கட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சாலிடில் லாஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செயினை செலக்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற செயினை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுக்குறேன், கட் பாடி. இப்போ டிரான்ஸ்லன்சியை ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு பக்காவாக கட் ஆகிடுச்சு. ஈஸி தான் ப்ரோஸ், ஏன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் படிக்க வேண்டியது தான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்க தான் இருக்கோமே, உங்களை வந்து யாருமே மனப்பாடம் பண்ணியோ இல்லை நீங்களா படித்து மேலே சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கும்போது கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆள் இல்லாததுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. ஆள் இல்லைன்னா தான் அதுக்கு யாருமே ஆள் இல்லைடா, அதை படித்து நம்ம என்னடா பண்ண போகிறோம். ஆள் இருக்கும், இப்போ நாங்கள் வேறு ஏதாவது ஜாப் போயிட்டா அப்புறம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இருக்காது. நாங்கள் எங்கேயும் அப்ராட் போகாமல் எங்களோட இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி நாங்கள் எங்கள் ட்ரெயினராக இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆள் இருக்கும்போது நீங்கள் கற்றுக்கலாம்ல. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? நான் ஓப்பனாக ஸ்டார்டிங்கே சொன்னேன், குவாலிஃபிகேஷன் மேல் ஃபீமேல்லாம் கணக்கே கிடையாது. இது வந்து ஜென்ஸ் தான் படிக்கணும், லேடிஸ்லாம் படிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் முதல்ல நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணி அவங்கள ஜாப் போன்னு திட்டாமல் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லை கொடுத்து ஜாபுக்கு போகணும்னு சொல்லுங்கள். காலேஜ் முடித்த கையோட ஜாப் போன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்க பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேவையான ஸ்கில் என்னமோ அந்த ஸ்கில்ல கொடுங்க. எவ்வளோ 40,000-50,000 ஒரு செமஸ்டருக்கு 70,000லாம் கொடுத்து படிக்க வச்சிட்டிங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீஸ் தான், இதை நீங்கள் கொடுங்க. இதுக்கப்புறம் அப்படியே அந்த அதை நீ கற்றுக்கிட்டல அப்படியே நீ ஜாப் போகலன்னு கேளுங்க, அப்போ அவங்ககிட்ட ஆன்சர் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்ககிட்ட ஆன்சர் இருக்காது. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சாலிடில் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு கட் பாடி த்ரூ ஆல். ஓகே, இப்போ நான் ஹோமில் ஆல்ரெடி நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் அன்ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹைட்டில் இந்த சாலிட் பாடியை மட்டும் செலக்ட் பண்ணி மீதி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் நல்லா தெரியும். ஓகே சரி, இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் பண்ண வேண்டியது எல்லாமே இந்த டாப்பில் இருக்கிற கட்டு தான். இது நெக்ஸ்ட் ட்ராயிங், அடுத்த டிராயிங்க்கு நான் வரேன். இதை முடிச்சுட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இது அப்படியே இப்போ அப்படியே நான் ஹோல்ட் பண்ணுறேன், நீங்கள் மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த டிராயிங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டிராயிங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா, இப்போ இந்த கட்லாம் எப்படி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே 104 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் அதோட லிமிட். இங்கே வருது பாருங்கள், 104. அதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து 15 mm. சரி, நானும் என்ன பண்ணுறேன், ஒயர் ஃப்ரேமில் லைன் போகிறேன், ஒரு செகண்ட் மவுஸ் இங்கே வைக்கிறேன், அடுத்த ஒரு செகண்ட் இங்கே வைக்கிறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மிடில் பாயிண்ட் வந்துடும், அதை கிளிக் பண்ணி அந்த 104. பட் எனக்கு மேலே கீழே அவங்க ரெண்டு இடத்துலையும் காமனாக 104 கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் லைன் கமாண்டில் மிட் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு செகண்ட். ஓகே,
So 104 90 degree. இப்ப அங்கதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 20, அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு 15, சரியா? சரி, ஓகே. நான் அதான் ஃப்ரெஷர் மாதிரியே, ஃப்ரெஷர் நீங்க எப்படி வரைவீங்களோ அதே மாதிரி வரைகிறேன். இங்கிருந்து ஒரு லைன் போடுவீங்களா, 20 mm ஒரு லைன் போடுவீங்க, ஓகே. அதுக்கப்புறம் இங்கிருந்து 15 mm ஒரு லைன் போடுவீங்களா, சரி, ஓகே. இப்போ இந்த லைனை டெலீட் பண்ணிடுங்க. இந்த 104 இனிமேல் நம்மளுக்கு வேணாம். இப்போ இந்த பாடியை வந்து அவங்க ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, என்டையராக ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணணும். அங்கே எந்த ஸ்கின் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இதோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிராயிங்கில் கொடுக்கல, அது எப்படி சார் என்ன இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பாடியை நம்ம ப்ரோக் பண்ணணும், கரெக்டா? அப்போ நீங்கள் 2N point வச்சுட்டு நல்ல பெரிய லைனாக இப்படி போடுங்க, அவ்வளோதான். அந்த பாடியை தாண்டி நல்ல பெரிய லைனாக இப்படி போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ டிவைடில் போயிட்டு இதையும் இதையும் ட்ரிம் பண்ணுங்க, ஓகே. இப்போ இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை வேணும், ஸோ 1 2 3 வேணும், சரியா? அப்போ ஒன்றுக்கும் இன்னொன்றுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது ஆல்ரெடி ஒரு 15, இது ஒரு 20, அப்போ 35 mm, 35 mm. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம், டிரான்ஸ்லேட், ஷிஃப்ட்டு, லாங் ப்ரெஸ், செலக்ட் அண்ட் செலெக்ஷன். இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் தான் மூவ் பண்ணணும், 100% ஷியோர். அப்போ நான் எக்ஸில் -35 காப்பி, நம்பர்ஸில் 2 numbers, அவ்வளோதான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் மிரர். ஸோ இதை மட்டும் இப்படியே ட்ரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் செலெக்ஷன், அது அப்படியே இங்கே மிரர் ஆகிடும், ஓகே. இப்போ ரைட் கிளிக் கொடுத்து ஐசோமெட்ரிக் வந்துடுறோம், கிளியர் கலர்ஸ் கொடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் சாலிட், எக்ஸ்ட்ரூட். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, விண்டோ மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். விண்டோ மெத்தட் யூஸ் பண்ணி, விண்டோ மெத்தட்னா ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணுறது இது மாதிரி, ஓகே. இது மாதிரி ஃபுல்லாக என்டையராக ட்ரேஸ் பண்ணுறது, இதுதான் விண்டோ மெத்தட். ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டு நம்ம மூடுறது, ஓகே. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கட் பாடி கொடுத்துட்டேன், த்ரூ ஆல் அந்த பாடியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுன்னு கொடுத்துட்டேன், எனக்கு அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த கர்வாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஹோமில் போயிட்டு ஹைட் ஆப்ஷனில் மறுபடியும் ஹைட் எடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அண்ட் செலெக்ஷன் கொடுங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா, ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தேன்னா, இந்த பிளேனை மாற்றுங்க, அந்த பிளேனை மாற்றுங்க, ஃப்ரண்ட்டு போங்க, பேக்கு போங்க, இல்லை இங்கே ஒரு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இந்த கால்குலேஷன் போடுங்க, ரூட் எடுங்க, அதெல்லாம் ஏதாவது சொன்னேன்னா, ரூட் கால்குலேஷன் போட்டு அதுக்கு ரேடியஸ் கண்டுபிடிங்க, ஏதாவது சொன்னேன், எதுவுமே கிடையாது. காம்ப்ளிகேட்டட் இருக்கிற இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப கஷ்டமான டிசைன்லாம் இருக்கு, அசம்பிளி ரொம்ப ரொம்ப கஷ்டமான டிசைன்லாம் இருக்கு. பட் இதுல இருந்து தான் நம்ம அந்த கஷ்டத்தை நோக்கி போக முடியும். பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து என்ன, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கஷ்டமான டிராயிங்க ஒரு 10 minutes கம்ப்ளீட் பண்றாரா, நம்ம ஒரு 1/2 hour இல்ல 45 minutes, அவ்வளவுதான், அவ்வளவுதான் டைம் டுரேஷன். அந்த டைம் டுரேஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். நாலேஜ் வேற, எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நாலேஜ் நாலேஜ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் மேனுஃபேக்சரிங் பார்க்கணும். மிஷினில் போயிட்டு மேனுஃபேக்சரிங், இது மில்லிங்கில் தான் பண்ணணும், ஓகே. இது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் அப்புறமா மேனுஃபேக்சரிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் எடுத்து 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 போர் அடிக்குது மிஷின். இப்போ கூட நான் போன வாரம் ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினிங் கிளாஸ் தான் போட்டேன். கொஞ்சம் டிசைன் பண்ணலாம், நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஜாலியாக. ஸோ நீங்களும் இந்த டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிராயிங் ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, கமெண்ட்ஸ் வருதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் இருக்கும், சாருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, மெஸ் இருக்குது, ஆவடியில் தான் இருக்கும், ஒரு 1.5 kilometers ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, எல்லா இதுவுமே இருக்குது. மேலே வந்து ரூம்ஸ் எல்லாமே பசங்க எல்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் தனித்தனி காட் கொடுத்துருக்கோம், தனித்தனி பெட் இருக்குது. ஸோ பர்சனலாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் டைம் வரும், இப்போ செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, இந்த இயர் பாஸ் அவுட் நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னா, டைரெக்டாக வேலை தேடி போய் நான் வந்து GET போகிறேன், இல்லை கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கில் போகிறேன் அப்படின்னா போங்க, நோ ப்ராப்ளம்.
பட் 1 இயருக்கு அப்புறம் திருப்பி வந்து சார் என்ன ஏன் மாத்திட்டாங்க எனக்கு எதுவுமே சொல்லி தரல அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, 1000 தடவை யோசிச்சுக்கோங்க, பரவாயில்ல, யோசிச்சு ஸ்டெப் இன் பண்ணுங்க. இல்ல சார் நான் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு 60% நாலேஜோட நான் உள்ள போறேன், அப்ப என்ன பெர்மனன்ட் பண்றாங்களா பார்க்கலாம், அது உங்க விருப்பம். ஓகே, சோ இப்ப நான் எடுத்தது ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பார்க்கலாம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பட் இனி வரும் நாட்கள்ல நான் மாடலிங் தான் பண்ண போறேன். ஓகே, அடுத்தடுத்து நான் மாடலிங் தான் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் திருப்பி மேனுஃபேக்சரிங் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஆட்டோகேடையும் ஆட்டோகேடு மாதிரி தான் இருக்கும், அதை விட நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க நல்லா பண்ணலாம் மாஸ்டர் கேம்ல, பட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எந்த கமெண்ட் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை பாக்குறேன். ஓகே, ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் டூயிங் குட். காட் பிளஸ் யூ ஆல்வேஸ், யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. Thank you so much for your give the wonderful response. Thanks a lot. Bye. Take care.